சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிருங்க. அப்படின்னா தான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பாக்கறேன்னா, ஐபிஎல் மேட்ச் வந்து எப்படி ஃப்ரீயா வந்து உங்க மொபைல்ல பாக்கறதா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதுக்கு வந்து மெயினா ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான், அதை மட்டும் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மொபைல்லயே நீங்க வந்து பார்க்கலாம். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்டார்ல பார்த்தீங்கன்னா ஜியோ டிவில எல்லாம் மெம்பர்ஷிப் கட்டினா தான் பார்க்க முடியுங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டொப் டிவி அப்படிங்கிற ஒரு டிபி ஏபிகே இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணி இது வந்து கூகுளில் மட்டும்தான் இருக்குது, ப்ளே ஸ்டோரில் வந்து அவைபிள் இல்லை. குரோமில் போய் நீங்கள் டொப் டிவி அப்படின்னு வந்து இப்போ டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாகவே வரும். அதை மறக்காமல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து அந்த ஏபிகே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ ஏபிகே வந்து நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாலில் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து ஒரு இந்தியன் ஆப் தான், நீங்கள் பயப்படுத்தாவில சைனீஸ் ஆப் அப்படி இப்படின்னு. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஜியோ சிம்னா ஜியோ டிவி வந்து கிளிக் பண்ணுங்கள், ஏர்டெல்னா ஏர்டெல் டிவி மாதிரி சிம்பிள் காமிக்கும். இப்போ நான் ஜியோ சிம் தான் யூஸ் பண்ணுறேன், அதுங்காட்டி ஜியோ டிவி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி மேலே பார்த்தனே உங்களுக்கு ஒரு சர்ச் ஆப்ஷன் இருக்கும், சர்ச் த சேனல் ஹியர் அப்படின்னு. அதில் போய் நீங்கள் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸ்ன்னு டைப் பண்ணனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் அப்படின்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பஃபரிங் ஆகும். என்ற இன்டர்நெட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. நான் இது வந்து ப்ளே பண்ணக்கூடாது, நான் அதுங்காட்டி ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா காப்பிரைட் இஷ்யூ இருக்குது யூடியூப் சேனலில், அதுங்காட்டி நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம், நீங்கள் ஆடியோ குவாலிட்டி அண்ட் வீடியோ குவாலிட்டி எல்லாம். நான் இப்போ ஆட்டோவில் வச்சுருக்கேன், உங்களுக்கு வேணும்னா ஹெச்டி இதெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கிறதுனா ஃபுல் ஸ்க்ரீன், ஆஃப் ஸ்க்ரீன் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. நீங்கள் மறக்காமல் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து யார் வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனால் நெட்ஒர்க் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா ஓகே. இதில் வந்து காப்பிரைட் இஷ்யூங்காட்டி நான் இப்போதைக்கு நான் போடல. இப்போதைக்கு நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாம், வால்யூம்லாம் டவுன் பண்ணி பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், ஜியோ வச்சுருக்க நான் இப்படி வந்துட்டேன். அதே மாதிரி ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்டெல் டிவிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஏர்டெல் டிவி வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஏர்டெல் டிவி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட ஏர்டெல் சிம் வந்து லாகின் பண்ண சொல்லும். என்கிட்ட ஏர்டெல் சிம் வந்து கிடையாது, இருந்துச்சுன்னா நீங்கள் லாகின் தந்தீங்கன்னா உங்களுக்கு கெட் ஓடிபி வரும், நீங்கள் வந்து லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.